திருக்குறள் ஒரு உயர்ந்த நூல் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த திருமந்திரத்துக்கு இதோடு நிறுத்திக்கிறோம். திருக்குறள் வந்து ஒரு உயர்ந்த நூல், அது கீழே இல்லை. முற்றுப்பெற்ற முனிவன் அல்லவா. அது முதல் பாடல், தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பாறுபட்டு ஒழுக பெறினார். தகுதி, இது இதுக்கு நீண்ட கருத்து சொல்ல வேண்டும். அவரவருடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் தகுதி எது நன்றன் நன்றே பகுதியார் பாறுபட்டு ஒழுக பெறினார். இதுக்கு நான் விளக்கம் சொல்லலை, இதோ நிறுத்திக்கிறேன். ஆகவே இது கை இதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தா ஒரு நீண்ட தொகுப்பாக போகும். ஆகவே திருக்குறள் வந்து ஒரு எந்த நூல், அந்நூலை படித்து முன்னேற வேண்டும். திருமந்திரமும் அப்படி தான். இது இதற்கு மேலே எனக்கு பேசுவதற்குரிய உடல் அமைப்பு இல்லாதனாலே எடுத்துக்கிறோம். இனி இந்த இப்போ பேசப்பட்ட கருத்துக்களே சமுதாயத்துக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும். என்ன தான் நாங்கள் பேசினாலும் காலையில் 10 நிமிடம் நாமத்தை சொன்னாலன்றி ஞானிகள் நாமத்தை சொல்லி வீழ்ந்து வணங்கி ஆசி பெற்றால்தான் முடியுமே தவிர இல்லைன்னா கேள்வியோடு என்று விடும். கேள்வியோடு என்று விட்டால் அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே நீங்கள் நாம் எல்லாம் முன்னேற வேணுமென்றால் தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டே இருக்கணும். தின நூல் படிக்க வேண்டும், திருமந்திரம் படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும், அருள்பா படிக்க வேண்டும், வாசித்தல் பூசித்தல் போட்டல் செபித்தல்னு சொன்னார். தின நூல்கள் தொடரும் போதே அந்த நூலை தொட்டு ஒரு 10 நிமிஷம் படித்தா மனசாந்தம் உண்டாகும். ஒரு 5 நிமிஷம் நாமத்தை சொல்லலாம். இப்படியோ இப்படி தான் ஒவ்வொரு ஜனத்திற்கு கடைப்பிடிக்கணும். திடீரென்று கடலாக்க முடியாது. ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இது அகத்திய சன்மாசங்கம் காட்டு அன்பர் மாதவன் சொன்னது போல் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனோம். உயர்ந்த இடமா தான் திருவடி தான். அந்த இடத்தில் நீங்களெல்லாம் ஞானிகள் ஆசி பெற்று ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து ஆசி பெற வேண்டும். இங்கே உள்ள அன்பர்கள் அத்தனை பேரும் புண்ணியம் செய்தவர்கள் சாதாரண விஷயம் அல்ல. பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்த மக்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக அவர்களை பார்ப்பதே புண்ணியம், அவர் கையால் உண்பதே புண்ணியம். ஏன்னா இது இந்த இடம் லட்சக்கணக்கான மக்கள் பசியாற இடத்தில் நீங்கள்லாம் அமர்ந்து சாப்பிட போகிறீங்க. நீங்கள் நீடு வாழ வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும், நீங்கள் தொட்டு தொடங்க வேண்டும். பல நன்மைகள் நீடி ஆயிலும் ஞானமும் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.